இத்தாலியில் மட்டும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்தைத் தாண்டிவிட்டது இந்த நிலையில்தான் நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன ஒருபுறம் தவிர்க்க முடியாத ஊரடங்கு மற்றொருபுறம் போதிய பொருளாதாரமின்றி வீடுகளுக்குள் மக்கள் முடங்கும் நிலை இதனைக் கண்ட சிவகங்கையைச் சேர்ந்த தொழிலதிபர் சுந்தராஜனுக்கு தனது கிராமத்து மக்கள் என்ன கஷ்டம் அனுபவிப்பார்களோ என்கிற எண்ணம் மனதில் அலையடித்திருக்கிறது இதனையடுத்து இவர் செய்த காரியம்தான் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது பச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் சுந்தர்ராஜன் தன்னிடம் இருந்த பத்து டன் அரிசியை பச்சேரி காந்திநகர் மீனாட்சிபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஆயிரம் குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு தலா பத்து கிலோ வீதம் பிரித்து கொடுத்து அவர்களின் பசியாற்றியிருக்கிறார் இருக்கிறார் இன்னும் அரசு நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு இணங்க மக்கள் வேலையின்றி வீட்டுக்குள்ளே தவிக்கிறாங்க அதனால் எங்களுக்கு எங்கள் மீது இறக்கப்பட்டு பச்சேரி மண்ணின் வைந்தர் சி ஆர் சுந்தராஜன் அவர்கள் தம சுமார் ஆயிரம் பத்து டன் அரிசி ஒரு குடும்பத்திற்கு பத்து கிலோ வீதம் வழங்கி உள்ளார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் எங்கள் பச்சேரி கிராமத்தின் சார்பாகவும் காந்திநகர் மீனாட்சிபுரம் கிராமத்தின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் அரசின் விதிமுறையை பின்பற்றி கூட்டம் சேர்க்காமல் மக்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று அப்பகுதி பிரமுகர்களை வைத்தே அனைத்து மக்களுக்கும் அரிசியை வழங்கியிருக்கிறார் தொழிலதிபர் சுந்தர்ராஜன் கிராமத்து மக்களை மறந்து விடாமல் இக்கட்டான சூழலில் மனமுவந்து உதவிய தொழிலதிபரின் சேவையை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் செய்திப்பிரிவு நியூஸ் அவன் தமிழ்